தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. கடந்த வாரத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று பல தலைமுறைகளாக பெண் கல்வியை மறுத்த இந்த சமூகம் தற்போதுதான் வளர்ச்சி அடைய தொடங்கி இருக்கிறது. இன்றும் கூட பெண்களுக்கு எதிர்ப்புகள் பல இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ஆட்சி பணி, அரசியல், இராணுவம், தொழில்நுட்பம் என்று பல துறைகளின் தலைமை பொறுப்புகளில் கோலோச்சு வருகிறார்கள். தடைகளை தாண்டி பெண்கள் முன்னேற்றம் கண்டு வரும் இதே சூழலில் அவர்களுக்கு எதிரான குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 19 வயது தலித் பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தை தொடர்ந்து அதே மாநிலத்தில் பல்ராம்பூர் மாவட்டத்தில் 22 வயது தலித் பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் வெளியான தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகத்தின் அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதை தெல்ல தெளிவாக காண முடிகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் NCRP எனப்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் நாடு முழுவதும் இருந்து குற்ற தரவுகளை சேகரித்து இந்தியாவில் குற்றங்கள் 2019 என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2019 மட்டும் இந்தியா முழுவதும் நாள் ஒன்றுக்கு 87 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. மேலும் அதில் கடந்த ஆண்டு மட்டும் பெண்களுக்கு எதிராக 405,861 குற்றங்கள் பதிவாகியுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல சம்பவங்கள் குடும்ப சூழல் காரணமாகவும் கட்ட பஞ்சாயத்து மூலமும் வெளிச்சத்துக்கு வராமலேயே போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதுதான் வேதனையான விஷயம். 2018 ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு குற்றங்கள் 7% அதிகரித்திருப்பதை இந்த அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மேலும் கடந்த ஆண்டில் நாடு முழுவதும் 32,033 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் கணவர் அல்லது நெருங்கிய உறவினர்களால் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு 30.9% எனவும் பெண்கள் மீதான தாக்குதல் 21.8% எனவும் பெண்கள் கடத்தல் வழக்குகள் 17.9% எனவும் அந்த புள்ளி விவரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒரே ஆண்டில் 59,853 சம்பவங்களோடு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஆசிட் வீச்சிலும் உத்தரப்பிரதேசம்தான் முதல் இடத்தில் உள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் மத்திய பிரதேசம் 2ம் இடத்திலும் உத்தரப்பிரதேசம் 3ம் இடத்திலும் உள்ளன. மேலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் 7,444 வழக்குகளோடு உத்தரப்பிரதேசத்தில் அதிக எண்ணிக்கையிலான குற்ற வழக்குகள் பதிவாகி உள்ளன. இந்த வரிசையில் 2வது இடத்தில் மகாராஷ்டிராவும் 3வது இடத்தில் மத்திய பிரதேசமும் உள்ளன. நிர்பயா, கத்துவா சிறுமி, ஹைதராபாத் பெண் மருத்துவர், உன்னாவ் சிறுமி என இந்தியா முழுவதும் நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இந்தியாவில் மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் கடந்த ஆண்டை விட 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. 2017 பாலியல் வல்லுறவு வழக்குகள் 1,154 உள்ளன. அதே போல பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 433 எனவும் ஒட்டுமொத்தமாக 1,587 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2018 மட்டும் போக்சோ சட்டத்தின் கீழ் 2,045 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. பாலியல் வல்லுறவு வழக்கு 1,464 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 581 எனவும் ஒட்டுமொத்தமாக 2,045 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, குறிப்பாக பாலியல் குற்றங்களை கடுமையான சட்டங்களால் தடுக்க முடியவில்லை என்பதையே தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கை வெளிப்படுத்துகிறது.